ராஜ்குமார் தற்போது வரை 50 பயணிகள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மீட்பு குழுவினர் எத்தனை மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க விவரங்கள். தற்போது இந்த விபத்து நடந்திருக்கும் பகுதியில் ஏற்கனவே கூறியது போல அடர்ந்த வனப்பகுதி என கூறப்படுகிறது. அதாவது பாலசூர் மாவட்டத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகானாகா பஜார் ரயில் நிலையம் அருகேதான் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. தற்போது விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து ரயில்வே துறை சார்பில் தெளிவான விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சாலிமர் இருந்து சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் ரயில் பெட்டிகள் பாலேஸ்வர் அருகே தடம் புரண்டு அருகே இருந்த மற்றொரு தண்டவாளத்தில் விழுந்திருக்கின்றன. அப்போது விபத்து நடந்த சிறிது நேரத்திலேயே யஸ்வந்த்பூரிலிருந்து ஹவுரா செல்லும் மற்றொரு ரயில் ஏற்கனவே தடம் புரண்டிருந்த பெட்டிகள் மீது மோதியதில் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 3-4 பெட்டிகளில் பயணித்த பயணிகள் தற்போது இந்த விபத்தில் சிக்கி பலத்த காயம் அடைந்திருக்கின்றனர். தற்போது வெளியாகி இருக்கும் தகவல்கள் படி தற்போது இந்த விபத்தில் 50 மேற்பட்டோர் பலியாகி இருக்கலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் ஏற்கனவே கணக்கிட்டதை விட அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. தற்போது 4 தேசிய பேரிடர் மீட்பு படையினர் முதற்கட்டமாக அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே 2 குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஒடிசா மாநில அரசின் சார்பாக 6 பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது அப்பகுதியில் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து மீட்பு குழுவினர், தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் உள்ளூர் மக்கள், இளைஞர்கள் இணைந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அருகில் பெரிய அளவில் மருத்துவமனைகள் இல்லாத நிலையில் சிறு சிறு காயம் அடைந்தவர்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சிறு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பெரிய அளவில் காயமடைந்தவர்கள் உடனடியாக தற்போது ஆம்புலன்ஸ்கள் மூலமாக பாலசோர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். அடர்ந்த வனப்பகுதி என்பதாலும் போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லை என்பதாலும் அருகில் உள்ள மற்ற மாவட்டங்களில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் அங்கு விரைவதற்கு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் மீட்பு பணியில் 50 ஆம்புலன்ஸ்கள் ஈடுபட்டுள்ளதாக தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆம்புலன்ஸ்கள் போதிய அளவில் இல்லை என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக பேசிக் சப்போர்ட் என அழைக்கப்படும், அதாவது ஆக்சிஜன் மற்றும் ரத்தம் செலுத்தும் வசதி, அவசர கால மருந்துகள் செலுத்தும் வசதி ஆம்புலன்ஸ்களில் இல்லாததன் காரணமாக மிக பெரிய அளவில் காயமடைந்தவர்கள் மற்றும் 1-2 என்ற அளவில் ஆம்புலன்ஸ்கள் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். லேசான காயங்கள், எலும்பு முறிவு உள்ளிட்ட காயமடைந்தவர்களை பேருந்துகள் மூலமாக தற்போது பாலசோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது வெளியாகியிருக்கும் முதற்கட்ட தகவல்படி 50 மேற்பட்டோர் இந்த விபத்தில் பலியாகி இருக்கலாம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த ரயிலில் பயணித்தவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களின் நிலை என்ன என்பது குறித்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரயில்வே நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதையடுத்து ரயில்வே துறை சார்பிலும் ஒடிசா மாநில அரசு சார்பிலும் அதே போல தமிழக தரப்பிலிருந்து ரயில்வே நிர்வாகம் தமிழக அரசு சார்பில் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விபத்திற்கான காரணம் வெளியாகி இருக்கும் நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது ரயில்வே துறை சார்பில் அந்த மின்சார ரயிலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த மின் கம்பங்களில் இருந்து தற்காலிகமாக மின்சாரம் எடுக்கப்பட்டு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ஒடிசா மாநில மீட்புப் படையினர், தீயணைப்புத்துறையினர், காவல்துறையினர், உள்ளூர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இணைந்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் படுகாயமடைந்த 170 மேற்பட்டோர் பாலசோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதற்கிடையே தற்போது விபத்து தொடர்பாக ஒடிசா மாநில முதல்வருடன் தமிழக முதல்வர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரதமரும் இந்த விபத்து குறித்து கேட்டறிந்து மீட்பு பணிகளை முடுக்கிவிடவும் என்ன உதவிகள் வேண்டுமானாலும் செய்வதாக உறுதியளித்ததாக தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகிறது. தொடர்ந்து அப்பகுதிக்கு கூடுதல் மீட்பு படையினர் மற்றும் ஆம்புலன்ஸ்களை வரவழைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பாலசோர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆம்புலன்ஸ்களை வரவழைப்பதற்காக தற்போது மாவட்ட நிர்வாகம் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. கூடுதலாக IPS அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகத்தினரும் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் அடுத்தடுத்த விபத்து குறித்த தகவல்களும் மீட்பு பணி மற்றும் வலி எண்ணிக்கை குறித்தான தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அதிக அளவில் பலருக்கு தலைக்காயம் உள்ளிட்ட பெரிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. உயிர்காக்கும் மருந்துகள், ரத்தம் மற்றும் ஆக்சிஜன் உள்ளிட்ட சிகிச்சை முறைகளை
அளிக்க முடியாததன் காரணமாக பேருந்துகளில் அழைத்துச் செல்லப்படுபவர்கள் பலியாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து ரயில்வே நிர்வாகமோ அல்லது ஒடிசா மாநில அரசோ பலி எண்ணிக்கை மற்றும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை குறித்தான விரிவான அறிக்கை வெளியிட்டால் மட்டுமே தற்பொழுது அது குறித்தான உறுதியான தகவல்கள் வெளியாகும் என தெரிய வந்திருக்கிறது.